வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாமுவேல். வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சால் அப்படி செய்யணுங்கிற எண்ணம் தான் உண்மையாகவே நம்மளை முன்னேற செய்யுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி செய், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய், இந்த சொல், இந்த செயல், இதுதான் வெற்றியோட திறவுகோல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே கையை காலை அசைக்க ஆரம்பிக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து குப்புறப்படுக்க முயற்சி செய்யுது, தவளை பார்க்குது, எழுந்து உட்கார பார்க்குது, அதுக்கப்புறம் எதையாவது பிடிச்சி தத்தி தடுமாறி நிற்க பார்க்குது, அப்படி நின்ன பிறகு நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும் போது பல முறை விலை செய்யும், அப்படி விலை செய்யும் போது அழக்கூட செய்யும், ஆனால் மறுபடியும் அது முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். விழுகிற ஒவ்வொரு முறையும் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளில் ஓடவே ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை. அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணாமல், அதில் திருப்தி அடையாமல் தன்னோட அடுத்த நிலைக்கு போக அந்த குழந்தை முயற்சி செய்து நடக்க ஆரம்பிக்குது. இதை நாம் கவனித்தாலே போதும், ஒரு குழந்தை தன்னோட இருப்பு நிலையில் திருப்தி அடையாமல் அடுத்தடுத்து தன்னோட எண்ணங்களையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்யும்போது நாம் ஏன் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற, இலக்கை எட்ட இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடாது? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதை இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணுங்கள். அந்த வேலையை முழுமையாக பண்ணின பிறகு அடுத்த ஒரு வேலையை நீ நினச்ச நேரத்தை விட சீக்கிரமாக பண்ண ஆரம்பிங்க. தான் இருக்கிற இடம் போதும், தனக்கு வர வருமானம் போதும், தான் வாழ்கிற வாழ்க்கையே போதும் அப்படின்ட்டு அதே இடத்துல இருக்காமல் அதை விட அதிகமாக ஆசைப்படுங்க. தாங்கிட்ட இருக்கிறது திருப்தி இல்லைன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படும் போது தான் அதை அடையணுங்கிற எண்ணம் வரும். ஆசையே இல்லாமல் இருந்தால் சோம்பேறியாக மாறி போயிடுவீங்க. ஸோ என்றைக்கும் இது பத்தலை போதாது அப்படின்ட்டு அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்கள். இந்த உலகம் ஒன்றை பேராசக்காரன் அப்படின்னு சொன்னாலும் தவறில்லை. ஏன்னா இந்த உலகம் பிறந்த மாதிரியே இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை. உலகத்தில் ஆரம்பத்தில் பச்சையாக மாமிசம் தின்ன ஆரம்பித்தோம், ஆனால் அதை இப்போ சுட்டு மசாலா போட்டு புசுக்கி சாப்பிடலாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். மாட்டு வண்டியில் போன மனுஷன் இப்போ சைக்கிள், பைக்கு, காரு, ஃப்ளைட்னு வளர ஆரம்பிச்சிட்டான். இல்லை, எனக்கு அந்த பச்சை மாமிசம் போதும் அப்படின்னு ஆசைப்படாமல் இருந்தால், எனக்கு இந்த மாட்டு வண்டியே போதும், அதிலேயே நான் திருப்தியாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு இருந்திருந்தால் இங்கே எதுவும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இங்கே வளர்ச்சியோட முக்கியமான மூலதனமே ஆசை தான். இன்னும் கொஞ்சம் இதை விட பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான். இங்கே இருக்கிற எல்லாமே அப்படி தான் உருவானது. இந்த எண்ணம் தான் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய காரணமும் கூட. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஆசைப்படுறது அது ஒரு இயல்பு. இங்கே யாருக்கு தான் ஆசை இல்லை? எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் அது பல பேரோட ஆசை வெறும் ஆசையாகவே இருந்துருது, நிறைவேறாத ஆசையாக போயிடுது. ஏதோ இளமை காலத்து கனவு போல மறைஞ்சி போயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு இறுதி இலக்கு குழிக்குள் இல்லாமல் போனது தான். பணக்காரனாக ஆகணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் அது ஒரு துறையில் வெற்றியடைஞ்சு புகழ் பெற்று அதன் மூலிமா பணமும் புகழும் அடையணும்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? ரொம்பவே சில பேர் தான். மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படியாவது பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனால் அதை எந்த வழியில் கேட்டால் சொல்ல தெரியாது. இதுதான் அவங்களோட கனவு கனவாகவே போகக்கூட காரணமும் கூட. இங்கே உழைக்காமல் 1 ரூபாய் கிடைக்காது, நம்மளால் அன்றாட வாழ்க்கையை கூட நகர்த்த முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை அடைய உங்ககிட்ட திறமை இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எதுவுமே இல்லாமல் இருந்த இந்த உலகம் இப்போது எல்லாம் இருந்தும் அதை அடைய லட்சியமோ வைராக்கியமோ இல்லை. ஒரு அடி விழுந்தோம் அப்படின்னா அதை முயற்சி பண்ணாமல் விட்டுடுறோம். மனசில் ஒரு வைராக்கியம் வேணும், நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஆணித்தனமான எண்ணமும் உறுதியும் வேணும். திடம் இல்லாத ஒரு முருங்கை மரம் ரொம்பவே பெரிய சூறாவளி தேவையில்லை. கொஞ்சம் அழுத்தி வேகமாக காற்று அடித்தாலே போதும், அடியோடு சாஞ்சி போயிடும் அந்த முருங்கை மரம். ஆனால் அந்த மரத்தோட வைராக்கியம் என்ன தெரியுமா? நீ என்ன வெட்டி போட்டால் கூட ஓரிரு வாரத்தில் துளுத்து வருவேன் அப்படிங்கிறது தான் அதோட வைராக்கியம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு வகையான புல் காடு முழுக்க வளர்ந்துருக்கும். சின்ன பொறிப்பட்டாலே போதும் ஒட்டுமொத்த காடும் கருகி போயிடும். ஆனால் அதோட குருத்து மட்டும் கருகவே கருகாது. கொஞ்சமாக மழை பெஞ்சாலே போதும் மறுபடியும் வளர்ந்து வரும் வைராக்கியம் கொண்டது அந்த புல்.
அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறி போகணுங்கிற வைராக்கியம் வேணும், ஆசை வேணும். அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியுமா, இன்னும் கொஞ்சம் செலவு குறைவாக செய்ய முடியுமா, இன்னும் கொஞ்சம் எளிமையாக அதிகம் கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியுமா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சு பழகுங்க. அப்படி யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறி போவீங்க, நீங்கள் செஞ்ச வேலையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு உங்களை யாராவது, அதாவது மேனேஜரோ சூப்பர்வைசரோ சொன்னால் வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்கிறது அப்படின்னு ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் வெற்றியோட சாவியும் கூட. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, அதாவது உங்கள் பேச்சிலே எது சிறந்த பேச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த பேச்சாளர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் அடுத்து பேச போகிற அந்த பேச்சு தான் என்னன்னு சொன்னாராம். நான் கடைசியாக பேசின பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவரோட வளர்ச்சி அவ்வளவுதான், அதுதான் அவரோட பெஸ்ட்டு அப்படின்ட்டு அதோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அடுத்து வரும் பேச்சு அப்படின்னு சொன்னபோது தான் அது மேலே கவனமும் ஈர்ப்பும் வருகிற எண்ணம் தான். ஒரு காட்டோட ஆரம்ப பகுதியில் ஒரு முனிவர் தவம் புரிஞ்சிட்டு இருந்தாராம். அவர் தினமும் தவம் புரியிறப்ப ஒரு விஷயத்தை கவனிச்சாராம். ஒரு மனிதர் தினமும் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக அங்கே வந்து அங்கே இருக்கிற காஞ்ச விறகுகளை கட்டி எடுத்துகிட்டு போய் விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாராம். அதை தினமும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முனிவர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போ அப்படின்னு. அப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு நபர் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னேறி காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தார். அப்படி போகும்போது அவருக்கு இன்னும் அதிகமான பெற்றத்துக்கு கஷ்டம் இல்லாத விறகுகள் நிறைய கிடச்சிது. அதை எடுத்துக்கிட்டு போய் நகரத்தில் விற்று தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கினார். அதே மாதிரி மறுநாள் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போக ஆரம்பித்தார். அப்படி போகும்போது தன்னுடைய காட்டில் பயங்கரமான சந்தன வாசங்கள் வீசக்கூடிய மரங்கள் இருந்தன. அதையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அதோடைய மதிப்பும் அவருடைய வாழ்க்கையும் உயர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசில் ஆழமாக ஓட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த காட்டுக்குள்ளார போக ஆரம்பித்தார். சின்ன சின்ன வைரங்களும் வைரூர கற்களும் நிறைய கிடச்சிது. தன்னோட சொத்து மதிப்பு எக்கச்சக்கமாக உயர ஆரம்பித்தது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த முனிவர் சொன்ன இன்னும் கொஞ்சம் முன்னேறி போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ அது மாதிரி தாங்க, உங்களோட இலக்கும் அப்படியானதை தான் இருக்கணும். என்கிட்ட இருக்கிற பொருள் போதும், என்கிட்ட இருக்கிற வேலை போதும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்காதீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போங்க. இதுதான் வெற்றியோடைய திறவுகோள். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய வேலையை இன்னும் அதிகப்படுத்துங்க, உங்களுடைய நேரத்தை உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அதிகம் செலவிடுங்க, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளனாக வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.